சாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. தேங்க்யூ டு ஆல் ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் யாருன்னு அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இருந்தேன். உங்களால் தான் வந்து ஏதோ கொஞ்சம் தெரியும். நான் இந்த அளவுக்கு வந்து டெவலப்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வெளியுறவுக்கு வந்து வந்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தேங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறையா வீடியோ என்ன வீடியோ போடுறதுன்னே தெரியாமல் இருந்தேன். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கேன் என்னங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஏன்னா என்னுடைய பேர் வந்து கௌதம். நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் இருக்கேன். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வெளியில் ஒரு ஃபீல்டில் இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் இந்த மாதிரினா எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். என்னென்னா, ரொம்ப நாளாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு போடலான்ட்டு, ஸ்கூல் லைஃப் டைம்லேயே இருந்துச்சு, ஆனால் போட முடில. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து நான் வெளியில் போடலாம் அப்படி இப்படி நிறைய எடுக்கலான்ட்டு நினச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ அப்படினாவும் பேச முடியாத தயங்கினேன். ஸோ வேணாம் அப்படிங்கிற மாதிரியே போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் ஃபீல்டுக்கு வந்து ஜாப்லாம் கிடச்சது நல்லா போயிட்டுருந்துச்சு. ஸோ ஓகே, இங்கே போயிருந்ததுக்கப்புறம் சரி எடுத்து தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்த சேனல் வந்து மிஸ்டர் கௌதம் தமிழ் ஆட்டோமொபைல் சேனல்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். பைக்கை பற்றி மட்டுமே, ஏன்னா நான் இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிள் ஃபீல்டில் தான் நான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதனாலே வந்து நான் அந்த சேனல் வந்து ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கும் போது எனக்கு சும்மா ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ண ஹீரோ ஹீரோவில் தான் சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். ஹீரோவில் சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுனால கொஞ்சம் அதில் ரீச் ஆகி கொஞ்சம் எனக்கு இம்ப்ரூவ் ஆகி கொஞ்சம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. பெய்டுக்கு கூப்பிட்டாங்க, ஃப்ரீக்கு கூப்பிட்டாங்க. அதில் நான் பெய்டு இப்போ வேணாம், ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் எனக்கு நம்ம இப்போதைக்கு தான் சொல்ல போகிறோம், அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. ஃப்ரீயாக பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறையா வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். இப்போவுமே உங்கள் பேசிகிட்டு இருக்கேன்னா ஒரு ரிவ்யூக்காக தான் வந்தேன். பேசுறதுக்கு டைம் கிடைக்கல, அதனால தான் ரிவ்யூ டைம்ல பேசிக்கலான்ட்டு. சரி ஓகே. ஸோ நம்ம அடுத்ததான் நான் ரெண்டாவது சேனல் என்ன ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் ரிவ்யூ விலாக் அப்படின்லாம் ஆரம்பித்தேன். அதுக்கு வந்து நேம் வந்து கரெக்டான நேம் வைக்க முடியல. அப்போ தான் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம பச்சோந்தி அபிஷலி ப்ரோ எனக்கு ஞாபகத்துக்கு வந்தார். அவர் பண்ணுறது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. பச்சோந்தி ப்ரோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராச்சும் பார்த்துட்டு இருந்தால் கூட ஸோ அவர்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரோட பேரை வச்சு தான் நான் வந்து குட்டி பச்சோந்தின்னு சொல்லிட்டு வச்சுறேன். ஸோ அதுக்கு ஒரு சாரி சொல்லிக்கலாம். ஏன்னா ஒருத்தரோட உழைப்பை வந்து நம்ம வந்து திருடக்கூடாதுன்னு சொல்லுவோம். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் ஒரு நாள் மீட் பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு ரீசனால் தான் வச்சேன். பேர் மாற்றலாம், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வேறு பேர் வேவேன்ட்டு. எனக்கு இது சரி ஓகே, நான் ஒரு பாட்டு அப்படின்ட்டா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே நான் விட்டுட்டேன். ஸோ அதனாலேயே வந்து நானே விட்டுட்டேன். ஸோ ஓகே, மறுபடியும் வந்து நம்ம வீடியோ நிறைய போடல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது. அந்த டைமில் வந்து சும்மா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், விநாயகர் வீடியோ பற்றி போட்டிருந்தேன். அதில் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஆரம்பித்தோடனே சேலஞ்ச் வீடியோ போடலான்ட்டு போட்டேன். சேலஞ்ச் வீடியோ அந்த டைமில் வந்து எல்லாருமே பண்ண ஆரம்பித்தாங்க. மொபைலுன்னு எடுத்தால் எல்லாத்துக்கும் சேலஞ்ச் வீடியோ சேலஞ்ச் வீடியோன்ட்டு இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம அவரோட பேரை நம்ம காப்பி பண்ணிட்டோம், நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேறு இதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபஸ்ட் டைம் பெஸ்ட்டு ஷாப்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ போட்டுப்போம். செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் அதில் போட்டது, வெளியுலகத்துக்கு அறிமுகம் ஆனதுன்னு சொல்லலாம். அந்த வீடியோ போட்டிருந்தேன். அந்தளவுக்கு வீடியோ வியூஸ் வரல, ஒரு 100 பேர் பக்கம் தான் பார்த்தாங்க. இருந்தாலும் வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி அந்த டைமில் வந்து வீடியோ போட்டிருந்தப்போ நல்லா ஒரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அடுத்து ஓகேங்க, ஃபஸ்ட்டு உள்ளே வந்துடலாம். அதில் வந்து கிட்டத்தட்ட விநாயகர் சதுர்த்தி வீடியோவில் வந்து நல்லா ஒரு இம்ப்ரூவ், நிறையா வீடியோ போட்டிருந்தேன், கொஞ்சம் நிதாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அதில் குறிப்பாக சொல்லணும்னா வந்து எனக்கு 2 பேர் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ இருக்கக்கூடிய கேமராமேன் பரசுராமன் அவர் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து நம்ம ஷோரூம் ஸ்டாஃப் ஒருத்தர் சசிகுமார்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் தான் நிறையா டைம் ஷோரூம் டைம்லேயே போயிட்டு அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு நிறையா வீடியோ எடுத்து கொடுத்தாரு. ஒரு வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் பக்கம் பார்த்தாங்க, நல்ல ஒரு ரீச் ஆச்சு. ஸோ அதனால தான் அப்புறம் விநாயகர்சதுர்த்தி விழாகுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து போனதில் எல்லாமே ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து 1,000, 2,000, 5,000, 10,000 பக்கம் வியூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆனால் பட் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்தீங்க. ஸோ ஓகே, நான் கொஞ்சம் கொஞ்சம் போதான் வரும். எனக்கு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க, ஏன்னா நானாக இருந்தாலும் அதுதான் பண்ண போகிறேன். ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா கண்டிப்பாக யாருனாலே பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா நம்ம மேக் பண்ணி போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். வீடியோ வந்துருந்துச்சு. இதில் ரீசெண்டாக வந்து விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் வீடியோ போடவே முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோதான் விட்டுட்டான்டலாம் இல்லை, மற்றவங்களோட நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ போடலாம், ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். ஸோ அது வந்து ஏன்னா நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒர 1,000 பேர் பக்கம் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க, உங்கள்கிட்டயே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்துருந்தீங்கன்னா என்ன மாதிரி வீடியோலாம் மேக் பண்ணலாம், இல்லை சேலஞ்ச் வீடியோவோ போடலாமா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு ஃபன் வீடியோ போடலாமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் ரிவ்யூஸ் இந்த மாதிரி போகலனால அந்த ஃபீல்டில் நம்ம அப்படியே போய்க்கலாம். ஸோ அதுக்காக மட்டும்தான் சொன்னேன்.
நீங்கள் யார் யார் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க, 10 பேர் பார்த்துருந்தாலும் அந்த 10 பேரோட நேம் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக நீ தொடர்ந்து இந்த சண்டேலேருந்து ஒரு வீடியோ மட்டும்தான் போடுறேன், நெக்ஸ்ட்டு சண்டேலேருந்து ஃபுல்லாக உங்களுக்காக வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு பார்த்துட்டு தான் நான் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக நம்ம சேனலுக்காக தான் முழுக்க முழுக்க நான் இது பண்ணியிருக்கேன். லோகோவிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம தமிழ்மொழியே லோகோவோடு தான் வந்துட்டுருக்கோம். நிறையா இது ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன், உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம ரீச் ஆக முடியும். கிட்டத்தட்ட இப்போ அந்த 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம தாண்டியாச்சு நம்ம சேனலில். 4000 மணி நேரத்தில் 2000 மணி நேரம் நம்ம இது பார்த்தாச்சு. இன்னொரு 2000 மணி நேரம் பார்த்தோம்னா மட்டும்தான் இன்னொரு 3 மந்தில் அடுத்த கேட்டகரிக்கு நம்ம வர முடியும், இல்லை அப்படின்னா பேக்கில் தான் போயிட்டே இருப்போம். அதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்டு சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வீடியோ மேக் பண்ணி போடலான்ட்டு. ஓகே, வீடியோ பார்த்துருந்த பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நானும் உங்களோட ஃபேமிலி மெம்பர் தான், நம்ம ஃபேமிலிக்குள்ளே நீங்களும் வாங்க, என்ன மெசேஜ் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள். பர்சன்ட் பிரதர்ஸ்க்காக தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல். கூடிய சைஸில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கூட சேட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ டு ஆல் மை லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்துக்கும். ஸோ தேங்க்யூ, பை பை.